நடிகர் கமல் அவர்கள் தன்னுடைய மனைவி பிரிந்ததற்கு என்ன காரணம் அப்படின்றத ஸ்ருதிகாசன் அவர்கள் கண்ணீர் விட்டபடி சொல்லியிருக்கிறாங்க என்ன ஏதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு ஸ்ருதிகாசன் அவர்கள் ரொம்பவே பிரபலமாக நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகை ஹிந்தியில் அப்புறமாக ஒரு பெரிய கேப் விட்டுருந்தாங்க இப்போ நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் கூட சேர்ந்து லாபம் அதில் கூட நடிச்சிருக்கிறாங்க அப்படின்றது நம்ம எல்லோருமே தெரிஞ்சு விஷயம்தான் இப்போ என்ன ஆச்சு எதற்காக அவங்க அப்பா அம்மா பிரிஞ்சுருக்காங்கன்ற கேள்விக்கு அவங்க என்னது அப் அப்படின்னு வந்து கேட்டால் எங்கள் அப்பா எப்பவுமே எனக்கு ஒரு சூப்பர் ஹீரோ தான் எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் எங்களை அப்பா கொஞ்சினது கூட இல்லை ஏன்னா அவருக்கு அந்தளவுக்கு கூட டைம் இருக்காது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கெட்டப்பில் வீட்டுக்கு வருவார் ஒரு நாளைக்கு புலி வயசும் ஒரு நாளைக்கு இந்தியன் தாத்தா ஒரு நாளைக்கு லேடி கெட்டப்னு வருவார் அப்படி இருக்கக்கூடிய அவர் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டு தான் நாங்கள் பார்த்துருக்கோம் இரண்டு பேருக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு ஒன்றாக இருந்து இரண்டு பேருமே கஷ்டப்படுறதை விட தனித்தனியாக பிரிஞ்சு வாழ்ந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை பார்த்துட்டு அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரியாக சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சின்ன வயசில் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது அவருடைய மேனேஜர் எங்கள் அப்பாவினுடைய மேனேஜர் திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அவர் பிள்ளைப்பாராக என்னாலையும் தெரிலன்னு சொன்னப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது எப்படியாவது அப்பா மறுபடியும் மீண்டு வரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டினேன் அப்பா மறுபடியும் வந்தார் அதனால் எனக்கு எப்பவுமே என்னுடைய அப்பா வந்து சூப்பர் ஹீரோ தான் அப்படின்ற மாதிரியாக ஸ்ருதிகாசன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி அவங்களுடைய பிரிவிற்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தா இரண்டு பேருக்கும் இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு அந்த கருத்து வேறுபாடு வந்து ஒரு பொண்ணால் கூட ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களையும் சொல்லி மறைமுகமாக சொல்லியிருக்கிறாங்க ஸ்ருதிகாசன் அவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரியாக வந்து பார்த்தோம்னா மைக்கேல் அவர்கள் லண்டனை சேர்ந்தவரை நான் வந்து காதலிச்சு வந்துட்டு இருந்தேன் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ இரண்டு பேருமே திருமணம் பண்ணிக்கோம்னு நினச்சிட்டு இருந்தன திடீர்னு கருத்து வேறுபாடு ஏற்பட்டுருச்சு அதனால அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் எங்களுடைய பிரேக்கப் பற்றி போட்டிருக்கிறாரு இதை நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரியாக அவங்களுடைய காதல் பிரிஞ்சதையும் வந்து சொல்லி ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ரசிகர்களுக்காக அப்பா அம்மா பிரிஞ்சதையும் அதே மாதிரி இவங்க தன்னுடைய காதலை பிரிஞ்சதையும் பற்றி சொல்லி ரொம்பவே கவலைப்பட்டுருக்கிறாங்க ரசிகர்கள் சார்பாக இவங்களுக்கு நம்முடைய ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கீழே இருக்கக்கூடிய வெள்ளை சும்பில் க்ளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும்